Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரு அபரிதமான விக்டரி 40-0 ஜெயிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. நான் என்ன பார்க்க, இது வந்து இது எதிர்பார்த்தேன். நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக போன வாட்டி இதை கணிச்சேன். கம்ப்ளீட் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லைங்க ஒரு 5 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம்லாம் பார்க்கும்போது 5 இடங்களில் பாஜக அப்பயே சொன்னேன், கோயம்புத்தூரில் வந்துடும், அங்கே கன்னியாகுமரி வந்துடுவாங்க, அப்பயே சொன்னேன் இந்த ஸ்வீப் நடக்கும். இப்பயும் நான் வந்து நான் தமிழக வெற்றிக்கழகமாக இருந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் லிஸ்ட்டை பேசாட்டியும் நான் வந்து இது நடக்கும்னு தெரியும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான காரணம், இன்றும் பாஜக மீதான வெறுப்பு என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது வந்து தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்தாலும் சரி, எல்முருகன் தலைவராக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாலும் சரி, அந்த வெறுப்பு என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. வெறுப்பு தொடரத்தான் செய்யும். இந்த ஓட் பெர்சன்டேஜும் கீழே தான் போகும். நீங்கள் அதே நேரத்தில் அண்ணாமலையோ இல்லை மற்றவர்களும் சொல்லியது என்ன, நாங்கள் 10 இடம் ஜெயிக்க போகிறோம், 20 இடம் ஜெயிக்க போகிறோம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது, இங்கே இருந்தால் இப்போ இவருக்கு அண்ணாமலைக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுக்கலாம், அவருக்கு வந்து உள்துறையில் துணை இது கொடுக்கலாமா, அவர் தான் அடுத்த மோடி அமித்ஷா மாதிரி அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் தான், இப்படி எவ்வளோ கதைகள்லாம் பார்த்தோம். அவர் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவார், ஆனால் அண்ணாமலைக்கு தெரியும் அன்றைக்கே தோக்க போகிறோம் தெரிஞ்சதுனால தான் ஓட்டு போட்டவங்களாம் உட்கார வச்சு ஒரு வித்தியாசமான நான் செத்தா போயிட்டேன்னு கேள்வி கேட்க வச்சார். அன்றைக்கி எப்படியாவது இந்த ரீபோலிங் வச்சிடலாங்கிற ரொம்ப முயற்சி பண்ணார், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அது ஒன்று. கடைசியாக அவர் சொன்னதுன்னா 25% வாக்குகளை நாங்கள் பெறுவோம் பாஜகவோ இல்லை இந்தியாவோ. இது எப்படி சாத்தியம், இந்த இந்த மண்ணில் வந்து உங்கள் மேலே இவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்கும் பொழுது அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது சாத்தியப்படாது. மறுபடியும் மக்கள் அதை காமிச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் கேரளா முன்னாடி சவுத்து வந்து ஒத்தமாக இவர்களுக்கு கதவை திறக்க தமிழகத்துலேருந்து ஒரு எம்பி கூட வரமாட்டாங்க, முன்னாடி இருந்தது போய் இன்னைக்கு மாறி இருக்கு அதை பார்க்கலாம். பட் தமிழ்நாடு இன்னுமே அது பார்த்து சரி, அதே நேரத்தில் அப்போ திமுக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, அவங்களோட 3 வருஷத்தில் இவ்வளோ அபரிதமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லை. அதை எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 2019 நீங்கள் திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் என்பது 32%, இந்த முறை 26% மட்டும்தான், 2 சீட்டு கம்மியாக நின்றுருக்காங்க, பட் ஸ்டில் 26% தான் குறைஞ்சிருக்கு, கடுமையாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் போன வாட்டி திருச்சியில் கரூரில் இன்னும் பல தொகுதிகளில் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இதான் வாக்கு வித்தியாசம். ஜோதிமணியாக இருக்கட்டும், திருநாவுக்கரசராக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை திமுக இருக்கலாம், இந்த வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, குறைந்தபட்சமாக 21,000 கூட ஜெயிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் வந்து கனிமொழி ஜெயிச்சிருக்காங்க, வேறு யாரும் ஜெயிச்சிருக்கலாம், அதே மாதிரி காங்கிரஸ் திருவள்ளுவர் சசிகலா பாபு ஜெயிச்சிருக்காங்க, சசிகலா ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக வாக்கு சேகரிப்பு குறைந்திருக்கிறது, மக்களுக்கு நிச்சயமாக கடுமையான அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் என்பது இது அல்ல. 2026 இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான தேர்தல், அதற்கு நாங்கள் மறுபடியும் நாங்கள் எப்படி வாக்களித்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வாக்களிச்சுட்டு இருப்போம். நீங்கள் இங்கேருந்து போகிறவங்க ஆட்சிக்கடையில் அமர்றாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களோட தமிழ்நாட்டு மாநில பிரச்சனைகளை பேசுகிறார்களா இல்லையா. அதிமுக கோட்டை விட்ட இடம் அதுதான், நாங்கள் பாஜக கோட்டை வெளியே வந்துட்டோம், எங்களோட பேகேஜை கழட்டி விட்டுட்டோம். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியோட பிளான் வந்து 2026 தான், அதனால் அவர் சிறுபான்மை காவலர்னு சொன்னார், அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவள் செய்ய தவறியது, பாஜகவுடன் கூட்டணி இருந்தபோது நீங்கள் செய்த தவறுகளுக்கு மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்டீர்களா, அல்லது இல்லை நான் அன்னைக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் முத்தலாக்கெல்லாம் கையெழுத்து போட்டுருக்கக்கூடாது, நான் வந்து சிஐஏக்கு ஆதரிச்சிருக்க சொல்லியிருக்கக்கூடாது, விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களா, கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் எதுங்க நமக்கு, பிரச்சாரத்தில் பேசுகிறார், தொடர்ச்சியாக திமுக கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் திமுக நீங்கள் வந்து மோடி அவர்களை எதிர்ப்பீர்களா, பாஜக எதிர்ப்பீர்களா, நம்ம எங்கே அவங்களாம் எதிர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறார். சில பேர் சில வேலுமணி போன்றவர்கள்லாம் சொல்கிற வேலுமணி அவர்கள் மீதெல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது, அவர் எங்கே சிங்கராமச்சந்திரன் வேலை பார்த்தார், அவர் அண்ணாமலைக்கு இல்லைங்க வேலை பார்த்தார், லோக்கல் கேண்டிடேட்ஸ் அவர் ஒருத்தர் சொன்னார், லோக்கல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் சரியாக கேண்டிடேட்ஸை போடலன்ட்டு, ஆனால் கேண்டிடேட்ஸை போட்டதை தாண்டி அதிமுகவில் வந்து நம்ம 2021 பார்த்தோம், அமைச்சர்கள் எல்லாருமே ஜெயித்தாங்க, அவங்களுக்கு அந்த ஜெயிக்கிற ஃபார்முலா தெரியும், ஜெயிக்க வைக்கிற ஃபார்முலாவும் தெரியும், ஆனால் இந்த முறை அது தேவையில்லை, மறைமுகமாக பாஜகவுக்கு நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தாங்க. பட் ஸ்டில் மக்கள் கொஞ்சம் உயர்வான பெர்சன்டேஜ் 18% ஒரு 20% வரைக்கும் வந்திருக்காங்க, நாம் தமிழரை உயர்ந்திருக்காங்க 8.32% வந்திருக்காங்க. இந்த உயர்வுக்கு காரணம் திமுக மீதான அதிருப்தி தான் சொல்கிறேன். 2026 திமுக கண்டிப்பாக காலியாகும், அது வந்து யார் வந்து அதை காட்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம், பட் ஆனால் அந்த அதிருப்தி என்பது முழுமையாக 2026 வெளிப்படும். ஓகே.